ஹலோ காய்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நமக்கு பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம கேமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று போய்கொண்டிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டார்டிங்கில் அந்த பேனரில் ஒன்றுமே கொடுக்கவே இல்லை. அப்படி என்ன ப்ரோ ஈவெண்ட் ஈவெண்ட் அப்படி பேனரில் கூட கொடுக்காத ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். லெஜெண்ட்ரி எமோட்டு, லெஜெண்ட்ரி கன் ஸ்கின்னு, லெஜெண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு கேம் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக கேம் விளையாடுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்ல தேவை. பார்த்தீங்கன்னா கரீனாக்காரன்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று வர வச்சு நம்ம இப்போ 2 இயர்ஸாக விளையாடுறோமா, 3 இயர்ஸாக விளையாடுறோமா, 1 இயராக விளையாடுறோமா அப்படின்றது எக்கச்சக்கமானதுங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் லெஜெண்டரி எமோட் ஒன்று, அந்த லெஜெண்டரி எமோட் வேற எதுவும் மேல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பண்ண காட்டுந்த அந்த ஒரு எமோட் தான். இந்த ஈவென்ட் பாத்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 டேஸ் 3 டேஸ்ல வந்துடும். பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கம்மி இதாவது சுத்தி கொண்டு இருக்குது. பாத்தீங்கன்னா நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னு சொன்னாலும் உங்களை சுத்தி கொண்டா இருக்கும். பாத்தீங்கன்னா லெஜெண்ட் எல்லாமே பாருங்க, இந்த கிரனேட்டு ஸ்கின்னை பாருங்க, ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னா எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கப்பெல்லாம் வர மாதிரி பாத்தீங்கன்னா P90 ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. கன் ஸ்கின்னுகள் வேற லெவல்ல இருக்குது. ஈவென்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ எடுக்கிறது, இதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிள் மேட்டர் தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிற டாஸ்க் எல்லாமே முடிச்சிங்கன்னு சொன்னால் அடிவாகவே பார்த்தீங்கன்னா அவங்க தாராள பாயிண்ட்ஸை வச்சு கிளைம் பண்ணி கொண்டு போயிடலாம். அந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அவங்க என்னென்ன டாஸ்க்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணி கொடுத்துக்கோங்க சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ அந்த ஈவென்ட் எதுக்கு ப்ரோ இருக்குன்னு சொல்லி கேட்க, நீ சைட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்னு ஒன்று இருக்குது. அந்த எஃப்எஃப்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஒன்று போய் கொண்டு இருக்குங்க. அது கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு நம்ம சர்வர், அதாவது இந்திய சர்வரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி கொண்டே தான் இருக்கும். சுற்றி கொண்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வராது, வராதுன்னா முழுக்க போய் கிளைம் எல்லாம் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் எல்லாமே இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற டாஸ்க்லாம் முடிக்கணும், அவங்க சொல்கிற டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறேன். அவங்க என்னென்ன டாஸ்க்லாம் சொல்லி இதெல்லாம் அவங்க நம்ம என்னென்ன செஞ்சால் முடிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் மாதிரி தந்து எல்லாமே கிளைம் பண்ணுற மாதிரி இருப்பாங்கல்ல. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சட்டப்படி இருக்குங்க. இதெல்லாம் இப்போ டைமண்ட் கொடுத்து எடுக்கிறேன்னு சொன்னால் எப்படியும் 1000-2000 டைமண்ட் இருக்கு வேணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே நமக்கு தாரானா பார்த்தீங்கன்னா கருணாகரன் எங்கேயோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஏதோ ஒன்று டச் ஒன்று விட்டுருக்கான் நமக்கு. பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நல்ல கன் ஸ்கின்ல இருந்து நல்ல கிரனேட் ஸ்கின்ல இருந்து விட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா அந்த கிரனேட் ஸ்கின் பாருங்கள், நல்ல ஒரு கப் மாதிரி வடிவாக இருக்குது. அதை பார்க்கும்போது இப்போ வடிவாக இருக்குது. அவர் பேனர் அவத்தாரெலாம் சும்மா நார்மலாகவே கொடுத்துருக்காங்க, லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா இதை பார்க்க சுமாராக இருந்தாலும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வெஹிக்கிளுக்கு கூட ஸ்கின் விட்டுருக்காங்க. ஆனால் அதில் கொஞ்சம் சொதப்பிட்டானு இருந்தால் சொல்லணும். பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு ஸ்கின் நல்லா லாஸ்ட்டாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டானு ஃபுல்லாகவே கன் ஸ்கின்லேருந்து மற்ற எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின், அதாவது ஸ்கின் ஒரு கன்னு கலர் ஸ்கின்ல அது கத்திக்கு ஸ்கின், அது வந்து ஒரு கன் ஸ்கின் MP5க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இதில் பவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமுக்குள்ளே போய் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இல்லை அதாவது நம்ம ஸ்க்ரீனில் கொஞ்சம் கட்டுற கொஞ்சம் இதாகிட்டு பார்த்தீங்கன்னா வேறு பண்டில்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல இவண்டும் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பண்டில் இது அவ்வளோ நல்லா இல்லை, இருந்தாலும் பிரச்சனைலாம் போட்டுட்டு ஃப்ரீயாக தாரது ஆறு தான் விட மாட்டோம். பார்த்தீங்கன்னா அது பாயிண்ட்ஸ் வச்சு கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து ஓசிலானே தாரானே ஓசியில் தாரதை கிளைம் பண்ணிடுங்க, விட்டுறாங்க மக்களே. பார்த்தீங்கன்னா இது வந்து வெஹிக்கிள் ஸ்கின், வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா சொத்தப்பிட்டானே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. இருக்க கலரில் அப்படி இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதோ ஒரு கோடு கோடாக வெளில கருப்பு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. பைக்குக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கவே சொதப்பலாக தான் இருக்குது. இந்த வெஹிக்கிள் இந்த காருக்கு பாருங்கள், கருப்பு கலர் காருக்கு என்ன கலர், கருப்பு கலர்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அடிக்கடி இங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் இடங்களை மட்டும் அந்த வெள்ளை கலரில் அந்த சாம்பல் கலரில் ஒரு ஷைனிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஸ்கின் ஃபுல்லாகவே சொதப்பி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா அது எங்கே ப்ரோ, அந்த 2 இயர்ஸாக பிளேயிங் பண்ணுறோம், 3 இயர்ஸாக பிளேயிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்கே ப்ரோ இருக்குதுன்னு கேட்குறீங்க. வெயிட் பண்ணுங்கள் மக்களே. பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு காட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் 4 இயராகவே பிளேயிங் பண்ணுறேன்ட்டு அர்த்தம். நானே சொல்லிக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த 2 இயர்ஸாக பிளேயிங் பண்ணுறோம், 3 இயர்ஸாக பிளேயிங் பண்ணுறோம், அந்த விவோ கிங் என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க அந்த இதுகள் தான் பார்க்க போகிறோம். அந்த டைட்டிலெலாம் இங்கே எடுக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 365 நாள் பிளேயிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அந்த ஃப்ரீஃபயர் நீங்கள் 365 நாள் ஒரே அக்கௌண்ட்டில் பிளேயிங் பண்ணியிருந்தீங்கன்னா 1 இயர்னு சொல்லி அதில் கிளைம் பண்ணுறதுக்கு நான் கிளைம் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இயர், அதாவது 730 நாள் கேம் பிளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் போகிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 50 லெவல், 20 லெவல், கடைசி வந்து 80 லெவல் போனீங்கன்னா அதுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. அடுத்தது பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டைட்டிலும் பார்த்தீங்கன்னா நல்ல கலரிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ஒன்று மின்னி கொண்டிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டிவாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டாஸ்க் அங்கே பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்னென்ன முடிச்சா நமக்கு வந்து அந்த பாயிண்ட் தருவாங்க, பாயிண்ட்ஸை வச்சு அமௌண்ட் அதெல்லாம் கிளைம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சட்டப்படிங்க வேறு லெவல். சும்மா ஒரு சிம்பிள் இவெண்ட் தாங்க பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இவெண்ட், சிம்பிள் டாஸ்க் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன ஒரு 40 கில் அடிக்க மாட்டீங்களா, ஒரு 10 பூயை அடிக்க மாட்டிங்களா, அதை வச்சு தாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேம் ஆடிருக்கானுங்க. அதுங்க கொடுத்துட்டு டாஸ்க்கை பாருங்கள், ப்ளே சிஎஸ் ரேங்க் வந்து 5 டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. அதனால் அப்படி கில் பண்ணுறது அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாலே பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுக்குறானுங்க. பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ்க்லாம் வித்தியாசமானதாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் வந்து பிளேயிங் பண்ணணுமா, ஃப்ரெண்டாக்களோட பிளேயிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஆர்லாம் அதாவது பிஆரில் நீங்கள் ஃப்ரெண்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டோட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச் 15 மேட்ச் அப்படி சொல்லி பிளேயிங் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பாயிண்ட்ஸ் தருவானுங்க. அவங்க சொல்லியிருக்க டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வடிவாகவே பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க, எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம
சர்வர் இன்னும் டூ டேஸ் த்ரீ டேஸில் வந்துடும். இப்போ வந்துட்டு பற்றி நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த சர்வர் பிரச்சனையால் கொஞ்சம் சுற்றி கொண்டிருக்கு. அதான் பார்த்து ஒன்றுமே ஸ்க்ரீனில் ஒன்றுமே காட்டுதில்ல. இது இந்தியன் சர்வர்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்ம சர்வருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சுற்றி கொண்டே இருக்குது. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த இவெண்ட்டை வேறு லெவலில் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துக்கொள்ளுங்க. இது பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே எடுக்கக்கூடியது எல்லாம் விட்டுறாங்க. அதுக்குள்ள இந்த அமௌண்ட்டை திருப்பி விடுவோம். ஒரு 5000 டைமண்ட்ஸ் லெவல்ஸ் எடுங்கன்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் 5000 டைமண்ட்ஸ் லெவல்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இப்போ ஒரு லைக் ஒன்று கொடுத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய், லவ் யூ. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் லவ் யூ. பாய்.